ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழர்கள் மீதான தாக்குதல் குறித்த திரைப்படத்தை இலங்கையில் வெளியிட தடை. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்க அனுமதி, தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணை. ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த முடியாது என உயர்நீதிமன்றம் ஆணை. சூரிய மின்சக்தி தான் எதிர்கால மின் தேவைக்கான தீர்வு என அணுசக்தி கழக முன்னாள் தலைவர் சீனிவாசன் பேச்சு. மேற்குவங்க உள்ளாட்சி தேர்தல் கலவரம், படுகாயமடைந்த மேலும் ஒருவர் உயிரிழப்பு. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அலகாபாத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் வன்முறை, பேருந்து கண்ணாடிகள் உடைப்பு. அபுதாபியில் உயிரிழந்த மகனின் உடலை கூடலூர் கொண்டுவர நடுவண் அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை. கடலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்க கோரி காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் பெண்கள் மனு. திருவள்ளூர் அருகே மனைவியை கொலை செய்த வழக்கில் கணவனுக்கு வாழ்நாள் தண்டனை விதித்தது நீதிமன்றம். திண்டுக்கல் அருகே ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கிராம மக்கள் புகார். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.